Hi students, 12th வகுப்பு கணித பாடம் பாடம் 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் 2 டைமென்ஷனல் அனாலிட்டிகல் ஜியோமெட்ரிங்கிற பாடத்துல இருந்து 5 மார்க் சம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சம் பயிற்சி 5.5 ல இருந்து கணக்கு நம்பர் 7. क्वेश्चन பாத்தீங்கன்னா 1.2 மீட்டர் நீளமுள்ள தடி அதன் முனைகள் எப்பொழுதும் ஆய அச்சுகளை தொட்டு செல்லுமாறு நகருகின்றது. தடியின் எக்ஸ் அச்சு முனையிலிருந்து 0.3 மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு புள்ளி P நியம பாதை ஒரு நீள்வட்டம் என நிரூபிக்க மேலும் அதன் மைய தொலை தகவும் காண்க அப்படினு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா a rod of length 1.2 meter moves its ends always touching the coordinate axis. The coordinate axis, the locus of a point P on the rod which is 0.3 meter from the end in contact with the x axis is an ellipse. Find the eccentricity அப்படினு क्वेश्चन கேட்டிருக்காங்க. நம்ம क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஒரு ராட் வந்து ஒரு தடி வந்து x அச்சு y அச்சு இந்த ரெண்டையும் டச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நாம எடுத்துக்கறோம். இது x அச்சு இது y ஆக்சிஸ். இந்த ரெண்டையும் டச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ராட் இருக்கு. இதனோட மொத்த நீளம் வந்து 1.2 மீட்டர். சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா நாம அதுக்கு முன்னால ஆர்ஜின் O னோ இந்த பக்கத்தியே A னோ இந்த முனை y அச்சு டச் பண்ணிட்டு இருக்கிற இடத்த B னு எடுத்துக்கோம். A Bங்கிறது தான் நமக்கு ராட். இப்போ நம்ம क्वेश्चनல பாத்தீங்கன்னா x அச்சுல இருக்கக்கூடிய இந்த முனை புள்ளியில இருந்து 0.3 மீட்டர் தூரத்துல ஒரு புள்ளி இருக்கு. அந்த புள்ளியை நாம P னு வெச்சுக்கோம். இப்போ P ங்கிற புள்ளியை நான் குறிக்கணும்னு வெச்சீங்களே, ஒரு புள்ளியை நாம எப்படி குறிப்போம்? x, y தான குறிப்போம். இந்த P ங்கிற புள்ளியை நாம x1, y1 அப்படினு எடுத்துக்கோம். P of x1, y1 என்பது AP equal to 0.3 meter. என்னுமாறு உள்ள ஒரு புள்ளி. என்னுமாறு உள்ள ஒரு புள்ளி என்ன? இங்கிலீஷ்ல சொல்லும்போது let P of x1, y1 be a point such that AP equal to 0.3 meter. சரிங்களா? அடுத்து இப்போ இது x1 y1னா என்ன அர்த்தம்? ஆர்ஜின்ல இருந்து இந்த புள்ளிக்கு இருக்கக்கூடிய x கிடைமட்ட தொலைவு ஹாரிசன்டல் டிஸ்டன்ஸ் வந்து x1. வெர்டிகல் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா y1. அப்பதானே அது x1, y1னு நம்மளால குறிச்சுக்க முடியும். இது x1 ஆக இருந்தால் கட்டாயமா இந்த இடம் உங்களுக்கு என்னாலதான் இருந்திருக்க முடியும். x1 ஆ தானே இருந்திருக்க முடியும். இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மீட் ஆகற இடத்தை சீனோ இந்த புள்ளியை நம்ம d னு எடுத்துட்டோம்னா இப்போ உங்க கணக்குல பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கோணங்கள் கிடைச்சிருக்கும். ஒன்னு இங்க இருக்கும். புரியுதா? இன்னொரு பார்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இந்த ரெண்டு முக்கோணங்களும் இந்த இடத்துல ஏற்படுத்தக்கூடிய கோணம் நம்ம தீட்டா அப்படினு எடுத்துக்கலாம். அது எப்படி சார் ரெண்டுமே தீட்டாவா இருக்க முடியும்னா ரெண்டுமே ஒரே நேர்கோட்டாக ரெண்டு இணை கோடுகளால ஏற்படுத்தக்கூடிய கோணமாக இருக்கு. இதுக்கு பேரு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படினு சொல்லுவோம். சரிங்களா? ஒத்த கோணங்கள் சமமாக தான் இருக்கும். எதை நம்ம தீட்டா எடுத்துட்டோம்னா கோணம் CAP, இன்னொன்னு கோணம் DPB. இந்த இரண்டையுமே நம்ம வந்து தீட்டா அப்படினு எடுத்துப்போம். இங்கிலீஷ்ல சொல்லும்போது லெட்னு சொல்லுங்க, தமிழ்ல சொல்லும்போது பின்னால வந்து இங்க அப்படினு எடுத்துட்டீங்கனா இதுல ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இப்ப நம்ம எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஃப்ரண்ட்ல எது எடுத்துட்டீங்கனால சரி நான் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டேன். இந்த ட்ரையாங்கிளுக்கு एक्चुअली என்ன பேர் சொல்லிருக்கோம்? முக்கோணம் CAP. இத எடுத்துட்டேன்னா CAP ல பாத்தீங்கனா தீட்டாக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிற சைடு என்னன்னு உங்களுக்கு தெரியும். 90 டிகிரிக்கு நேர் எடுத்தா அப்படி இருந்ததுன்னா அது ஹைபோடெனஸ்னு சொல்லுவோம். சோ எனக்கு ஆப்போசிட்டும் ஹைபோடெனஸும் தெரியும். அதனால இந்த முக்கோணத்துல இருந்து சைன் தீட்டா கண்டுபிடிக்கணும். சைன் தீட்டாக்கு பாத்தீங்கன்னா எதிர் பக்கம் பை கர்ணம் அப்படிங்கிறது வரையறையில பெயரா நம்ம சொல்றோம். ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபோடெனஸ். இந்த முக்கோணத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல y1/0.3 இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த மொத்த ராடோட லென்த் வந்து 1.2 மீட்டர். இது 0.3 ஆ இருந்தா இது கட்டாயம் என்னவா இருக்கும்? 0.9 ஆக இருக்கும். இந்த முக்கோணத்துல உங்களுக்கு என்ன தெரியும் அப்படினு பாத்தீங்கன்னா அடுத்துள்ள பக்கமும் கர்ணமும் தெரிஞ்சிருக்கும். சோ முக்கோணம் DPB இல்
இங்கிலீஷ் எழுதும் போது இன் அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். காஸ் தீட்டா எடுத்துட்டீங்கன்னா அடுத்துள்ள பக்கம் போய் கர்ணம்னு சொல்லுவோம். அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைபோடெனஸ்னு அர்த்தம். உங்களுக்கு எக்ஸ் ஒன் பை 0.9 கிடைச்சிருக்கும். அதெல்லாம் ரேட்டிங் சார். எதுக்காக சார் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம்? அதெல்லாம் ரைட்டிங் சார். எதுக்காக இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குவெஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சாய்த்து வைக்கக்கூடிய இந்த ராடு சரிஞ்சு கீழே விழுந்ததுன்னா, இந்த இடத்துல நம்ம பீன்னு ஒரு பாயிண்ட நம்ம குடிச்சிருக்கோம். இந்த ராட் என்ன ஆகுது அப்படின்னா, எக்ஸ் ஹெச் ஒய் ஹெச் தொட்டு கொண்டு இருக்கும் மாதிரியே சரிஞ்சு கீழே விழுந்ததுன்னா, இது இப்படி சரிஞ்சு கீழே விழும் போது இந்த பீங்கிற பாயிண்ட நகருங்களா, இந்த பீங்கிற பாயிண்ட் நகர்ற மாதிரி சரிஞ்சு கீழே விழுந்தாலும் சரி, இப்படி போனாலும் சரி, எப்படி போனாலும் இந்த பீங்கிற பாயிண்ட் நடந்துட்டே இருக்கும். அது நகரும் பொழுது ஏற்படுத்தக்கூடிய பாதையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நீல் லொட்டன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க நான் சொன்னேன், சரிங்களா? இப்ப அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ஒர்க்லாம் நம்ம பண்ணிக்கிட்டோம். இப்ப இதுல நம்ம சைன் தீட்டா காஸ் தீட்டா ரெண்டு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ட்ரிக்னோமெட்ரியில நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதுல சைன் தீட்டாக்கு பதிலா y1 பை 0.3 காஸ் தீட்டாக்கு பதிலா x1 பை 0.9 நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா ஈக்குவல் டு 1 கிடைச்சிருக்கும். இத வரிசையா எழுதினீங்கன்னா x1 ஸ்கொயர் பை 0.9 ஸ்கொயர் y1 ஸ்கொயர் பை 0.3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 கிடைச்சிருக்கும். அப்ப கிடைச்சிருக்கிற பட சமன்பாடு பாத்தீங்கன்னா ஒரு நீள்வட்டத்தோட சமன்பாடாக இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வடிவத்தில் இருக்கிறதுனால இது கட்டாயமாக ஒரு நீள்வட்டமாக இருக்கும், எலிப்ஸா இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ தேவையான நியமபாதை locus is an ellipse. நம்ம சொல்ல போற தேவையான நியம பாதை ஒரு நீள்வட்டமாகும். சமன்பாடு எழுதும்போது உங்க இடம் பத்தல, அதனால நம்ம இந்த சைடு பண்ணி பண்ணலாம். அதனோட சமன்பாடு இங்கிலீஷ் எழுதும்போது ஈக்குவேஷன் எழுதிக்கங்க, எக்ஸ் ஸ்கொயர் பை 0.9 ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை 0.3 ஸ்கொயர் சமம் 1 எடுத்துக்கலாம். இப்ப இது என்ன வடிவத்துல இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இருக்கா? அப்ப ஏ ஸ்கொயர்ங்கிற வடிவத்துக்கு கம்பேர் பண்ணும் போது ஏ ஸ்கொயர்ங்கிற இடத்துல 0.9 ஸ்கொயர் இருக்கு, பி ஸ்கொயர்ங்கிற இடத்துல 0.3 ஸ்கொயர் இருக்கு. அப்படின்னா ஏ ஸ்கொயர்ங்கிறது 0.81, பி ஸ்கொயர்ங்கிறது 0.09. இதுல இருந்து நமக்கு நீள்வட்டத்தின் மைய தொலை தகவல் எக்ஸென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்க சொல்லி க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. அதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா E = ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² - b² / a². இதுல நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் கொண்டு வந்து அப்ளை பண்ணீங்கன்னா லைக் 81 புரிஞ்சுக்கல, 81 - 9 அப்படினு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 72 கிடைச்சிருக்கும். 0.72 / 0.81 கணக்குல பாருங்க, ரெண்டு பக்கம் கரெக்டா ரெண்டு ஸ்தானம் தள்ளி தானே புள்ளி இருக்கு. அப்ப ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி விட்டுறதா நினைச்சுக்கங்க. இத 9 வாய்ப்பாடல கேன்சல் பண்ணீங்கன்னா 8 முறையும் 9 முறையும் கேன்சல் ஆயிருக்கும். அப்ப ஈயோட மதிப்பு மட்டும் உங்களுக்கு வேணும்னா 8 ரூட் எடுத்தா 2√2, 9 ரூட் எடுத்தா 3. இதுதான் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய மைய தொலை